சிவா மனசில் சக்தி. சிவா மனசில் சக்தி இன்னைக்கு எதிர்பார்த்த மாதிரி சக்தியை வந்து நம்ம தேவநாயகி வச்சு செஞ்சாங்க. அதுக்கு வந்து ஆகாஷ் வந்து முட்டு கொடுத்தாரு. சிவா ஏதாவது உள்ளே புகுருவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம், புகுரலை. அவர் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக சிவாவோட சைடில் அப்படி ஃபைனல் வந்து ஹாப்பியாக வந்து எண்டிங் கொடுத்துட்டாங்க. சக்தி வந்து இன்றைக்கி ஃபுல்லாக அவங்க அவமானப்பட்ட சீக்வன்ஸ் தான் போயிட்டுருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த தட்டு மாற்ற அந்த வளையல் இதெல்லாம் எடுத்து கொடுக்குறப்ப கீழே விட்டாங்க இல்லைங்களா, வளையெல்லாம் உடஞ்சிரும், உடனே எல்லோரும் ஷாக்காக எழுந்திருப்பாங்க. இதோட எபிசோட் முடிச்சிருந்தாங்க. இந்த எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா தேவநாயகி தான் சான்ஸ்னு விட்டு செய்வாங்க. இங்கே பாரு வேலைக்காரி, நீ வந்து வேலைக்காரியாக இருந்திருக்கணும், உன்னை தூக்கி இங்கே உட்கார வச்சது தப்பு, நீ இப்படி பண்ணிவிட்ட அப்படி இப்படின்னு பயங்கரமாக கத்த ஆரம்பிப்பாங்க. உடனே சிவஞான எதுக்குமா கத்துற அப்படின்னு, அண்ணே நீ நல்லா இருக்கணும்னு செய்கிறாங்க, இதில் இப்படி ஒரு அபசகம் ஆயிடுச்சுன்னா உனக்கு ஏதாவது ஆயிருமோ, எனக்கு பாட்டமாக இருக்காருன்னொடனே ஆஹா ஆஃப் பண்ணிட்டாலே நம்மள அப்படிங்கிற மாதிரி டப்புன்னு சிவஞானம் உட்காந்துருவாரு. அதுக்கப்புறம் ஆகாஷ் வந்து இப்போ எதுக்கு சின்ன விஷயத்தெல்லாம் தெரியாமல் நடந்தெல்லாம் பெருசாக்கிட்டு, இது சின்ன விஷயமா, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தேவனாய் யார் சொல்கிறேன் கேட்காம சக்தியை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி போடி மொதல் இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து விரட்டி விட்ருவாங்க சக்தியை. சக்தி வந்து அழுதுகிட்டே வந்து ஒரு இடத்துல நிற்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபங்க்ஷன் முடிச்சு வந்தோடனே அர்ச்சனா வந்து இதை மாதிரி அத்தா பேசுனே தப்பு தான், இருந்தாலும் எங்களால் அந்த இடத்துல பேச முடியல, நீங்கள் வந்து இப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க, தனியாக நின்னீங்கன்னா என்ன அர்த்தம், வாங்க எல்லாரு கூடயும் கலந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இந்த இடத்துல சிவஞானத்தோட ஒய்ஃப் வருவாங்க. ஒய்ஃப் வந்து நீயும் அர்ச்சனாவும் மொதல் பந்தியில் போய் உட்காருங்க அப்படின்னு சொன்னோடனே வேணா ஏற்கனவே தேவநாயகி வானுக்கும் மின்னுக்கும் குதிச்சுட்டு இருக்காங்க, நான் முடியாது அப்படிங்கிற மாதிரி சக்தி வந்து அவங்க இல்லை வேணா இது உங்கள் இது, நான் என்ன இருந்தாலும் வேலைக்காரி தானே அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறப்பெல்லாம் இல்லை நீ போய் உட்காரணும், ஏன்னா இது கல்யாணம் ஆனவங்களுக்கு மட்டும் இல்லை கல்யாணம் ஆக போகிறவங்களுக்கு இது முக்கியம், அதனால் நீ போய் இதில் கலந்துக்க பந்தியில் போய் மொதல் உட்காருங்க, அப்போ தான் உங்களுக்கும் அந்த பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி இப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறாங்க. அர்ச்சனாவும் சக்தியும் போய் உட்காடுறாங்க. தேவநாயகியும் சிவஞானத்தோட ஒய்ஃப் அவங்க ஒரு பாத்திரத்தை அவங்க கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க சாப்பாடு. தேவநாயகியை வந்து நீ மிச்சத்தை எடுத்துடுவா அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க எடுத்துகிட்டு வந்து பரிமாற வர்றப்போ மொதல் எல்லையில் நம்ம சக்தியை பார்த்தோன்னே செம டென்ஷன் ஆயிடுவாங்க. உனக்கெல்லாம் வெக்கமான சூடு சொரணம் எதுவுமே கிடையாதா, மொதல் பந்தியில் வந்து உட்காந்துருக்கேன், இப்படி வந்து உட்காந்துருக்கேன்னா ரெண்டே ரெண்டு அர்த்தம் தான், ஒன்று இந்த வீட்டோட எஜமானியாக இருக்கணும், இல்லையா பரதேசியாக இருக்கணும், நீ யார் இந்த ரெண்டில் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இவ்வளவு சொன்னதுக்கப்புறமும் நீ உட்காந்து சாப்பிட்டேன்னா உனக்கு சூடு சோறுனா வெக்கமான எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குவாங்க. சிவா வந்து அப்படியே பார்த்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டு தான் நிற்பார், ஒன்றும் பேச முடியாது. அதே மாதிரி முத திட்டம் போதும் ஃபீல் பண்ணிட்டு தான் நிற்பார். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சக்தி நான் எந்திரிச்சேன் அப்படின்ட்டு எந்திரிப்பாங்க. ஆகாஷ் உள்ள போகிறவர், நீங்கள் உட்காருங்க உட்காருங்க, எதுக்கு உட்காந்தவங்கள எந்திரி எழுப்புறீங்க, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்ட்டு கேட்குறப்ப இல்லை இந்த மாதிரி வந்து பரிமாறுற கால இல்லை, வேலைக்காரிலாம் உட்காந்து சாப்பிட்டா பத்தோட பண்ணணும் வேலைக்காரி சாப்பிடட்டும், இது என்ன இங்கே வந்து இது பண்ணுறது, எச்சி இலையை யார் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிலாம் பயங்கரமாக கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க நம்ம தேவநாயகி. உடனே உங்களுக்கு அதான பிரச்சனை, பரிமாற ஹெல்ப் பண்ணும் அவ்வளோதானே, போங்க நீங்களும் வேணாலும் நீங்கள் ஒதுங்கி நில்லுங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னே, இல்லை இல்லை இது வந்து பொம்பளைங்க ஃபங்க்ஷன் அப்படின்னு, ஆமாம் பொம்பளைங்க ஃபங்க்ஷன் தானே, அதனால் உங்களை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது ஆம்பளைங்களோட கடமை, நீங்களும் போய் பந்தியில் உட்காருங்க நான் பரிமாறுறேன் அப்படின்ட்டு ஆகாஷ் வந்து பரிமாற ஆரம்பிச்சிருவாரு. சிவா கொஞ்சம் கூலாயிரும், சிவாவும் ஆகாஷும் சேர்ந்து பரிமாறிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சிவா சொல்வார், இது மாதிரி உங்களுக்கு ஏயா கஷ்டம் நீங்கள் போங்க நான் வந்து பரிமாறேன்னு, எனக்கு இதில் என்ன கஷ்டம் நான் பரிமாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷும் ஹெல்ப் பண்ணி பரிமாறுவார். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் வந்து அந்த மஞ்சள் குங்குமம் இது அப்புறம் மஞ்சக்கயிறு இதெல்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா, அது எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்காங்க ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்களுக்கு. சக்தியையும் அர்ச்சனாவையும் வந்து அவங்க நின்று பார்த்துட்ருப்பாங்க. அர்ச்சனாவுங்களும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி வரணும் அப்படிங்கிற சம்மந்தமாக வந்து அர்ச்சனா சொல்லுவாங்க, எனக்கு வர்றப்ப இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு சீக்கிரமே கல்யாணம் பண்ணணுன்னு இருக்கு, எனக்கு இந்த வீட்டு போகணுங்கிறது ஆசை தான், ஆனால் சீக்கிரமே போயிட்டு இதை மாதிரி ஃபங்க்ஷன்லாம் நம்மளும் பண்ணும்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் கணவனை தேர்ந்தெடுக்கும் போது கவனமாக இருக்கணும், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவன் எடுக்கிற முடிவு தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி நம்ம மாட்டிக்க கூடாது அப்படி அப்படின்ட்டு இவங்க நம்ம அப்படியே சிவாவை மீன் பண்ணி டபுள் மீனில் சொல்கிறாங்களாம். சொல்லுங்கம்மா சொல்லுங்க, என்ன சிவா உங்களுக்கு வந்து அப்படியே கட்டுப்படுத்தி வச்சாரு, கடைசியில் வந்து நீங்கள் இழுத்த இழுப்புக்கெல்லாம் வந்தாரே, உங்களுக்காக எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் தியாகம் பண்ணார், அவரோட கொள்கைகள் எல்லாத்தையும் தூக்கி எறிச்சிட்டு வந்தார்ல, நீங்கள் சிவாவை குறை சொல்கிறீங்களா, அவர் மாறாமல் இருக்கிறக்கு முன்னாடி சொல்லியிருந்தா ஒரு நியாயமாக இருந்திருக்கும், இப்போ நீங்கள் சொல்கிறப்பெல்லாம் எங்களுக்கு அது நகைச்சுவையாக தான் இருக்குது. சரி ஓகே, இந்த மாதிரி வந்து அவங்க சக்தி வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. சிவா ஒரு பக்கம் அவங்க நின்று சிவஞானத்தோட ஒய்ஃப்க்கு அந்த மஞ்சள் பையெல்லாம் எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பார். இந்த இடத்துல வந்து அர்ச்சனாவையும் சக்தியும் கூப்பிடுவாங்க, எல்லாரும் கொடுத்து முடிச்சோடனே நீங்களும் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னோடனே, இல்லை எங்களுக்கு எதுக்கு, இல்லை இது கல்யாணம் ஆக போகிறவங்களுக்கு முக்கியம்னு சொன்னேன்ல, அப்போ தான் உங்களுக்கு நல்ல கணவன் அமைவான் தாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனாவுக்கு வந்து சிவஞானத்தோட ஒய்ஃபை எடுத்து கொடுத்துட்டு சக்திக்கு வந்து நீ கொடுத்துரு சிவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உள்ள அவசர வேலை இருக்குன்ட்டு அவங்க கிளம்பி போயிடுவாங்க. சிவா வந்து அந்த மஞ்சள் பையன் அந்த தாலி
மஞ்சள் குங்குமம் அந்த இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் பை எடுத்து அப்படி சக்திக்கு நீட்டுவாரு. சக்தி தாங்கிட்டே நிற்பாங்க. அர்ச்சனை வந்து அம்மா சொன்னது உங்களுக்கு காதல் உள்ள வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே சக்தி வந்து அதை வாங்குவாங்க. வாங்கிட்டு மூவ் ஆகி போவாங்க. போனதுக்கப்புறம் சிவா வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சக்தி அப்படின்ட்டு மனசுக்குள்ளே நினைப்பாரு. இதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. ஸோ ஓவரால் இன்னைக்கான எபிசோடு ஃபுல்லாமே வந்து சக்தியை தேவனாகி வச்சு செய்த படலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். செமையாக வந்து வச்சு செஞ்சாங்க. ஆகாஷ் வந்து ரொம்ப ஒரு ஃபைட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் எதிர்பார்த்தோம். பட் ஆனால் சப்போர்ட் கொடுத்தாரு. சப்போர்ட் கொடுத்து சக்திக்கு ஸ்டாண்டாக வந்து எல்லாருமே நின்னாங்க. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சிவஞானத்தோட ஒய்ஃப் வந்து அந்த தாலி இதெல்லாம் மஞ்சள் போய் கொடுத்தாங்க இல்லைங்களா, அப்போ வந்து நீ வந்து அர்ச்சனா வந்து இந்த வீட்டோட மகாலட்சுமி, நீ இன்னொரு மகாலட்சுமி அப்படின்ட்டு சக்தியை வந்து மகாலட்சுமி ரேஞ்சுக்கு வந்து தூக்கி வச்சுட்டாங்க. ஸோ சக்திக்கு ஓப்பனிங்ல இருந்தே இந்த வீட்டில் எல்லார்கிட்டையும் ஆகாஷா இருக்கட்டும், சிவஞான ஒய்ஃபா இருக்கட்டும், அர்ச்சனாவா இருக்கட்டும், எல்லாருமே சப்போர்ட்டா இருக்காங்க. தேவநாயகி மட்டும் ஆப்போசிட்டா இருக்காங்க. ஸோ இதுல வரக்கூடிய அவமானங்களை வந்து சக்தி சந்திச்சுட்டு அதை எதிர்த்து பேச முடியாம கூனி குறுகி போறதோடய முடிச்சிட்டு இருக்காங்க. எப்படி அடுத்த நகர்வு போகுதுன்னுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.